திருக்குறள் அதிகாரம் 55 செங்கோன்மை. குறள் 541. ஓர்ந்து கண்ணோட திரைபுரிந்தியார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதனுடைய விளக்கம், யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவு நிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். குறள் 542. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோநோக்கி வாழும் குடி. இதனுடைய விளக்கம், உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். குறள் 543. அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். இதனுடைய விளக்கம், அந்தனர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும். குறள் 544. குடிதழியி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. இதனுடைய விளக்கம், குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும். குறள் 545. இயல் புலி கோலோச்சு மன்னவனாட்ட பெயலும் விளையுந்தொக்கு. இதனுடைய விளக்கம், நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். குறள் 546. வேலன்று வென்றி தருவது மன்னவன், கோலதுவூங்கோடோ தெனின். இதனுடைய விளக்கம், ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேல் அன்று, அரசனுடைய செங்கோலே ஆகும். அச்செங்கோலும் கோணாதிருக்குமாயின். 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். இதனுடைய விளக்கம், உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான். நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும். குறள் 548. என்பதத்தான் ஓரா முரற செய்யா மன்னவன், தன்பதத்தான் தானே கெடும். இதனுடைய விளக்கம், எளிய செவ்வி உடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று பகைவரில்லாமலும் தானே கெடுவான். குறள் 549. குடிபுறங்காத்தோம்பி குற்றங்கடிதழ் வடுவன்று வேந்தன் தொழில். இதனுடைய விளக்கம், குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழியன்று. குறள் 550. கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர். இதனுடைய விளக்கம், கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் உறுத்தல் பயிரை காப்பாற்ற கழையை களைவதற்கு நிகரான செயலாகும்.